ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா எம்ஐ அணியில் இரண்டாவது பொருளாடா, அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பை இந்தியன்ஸ் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் பிளே ஆஃப்ஸுக்கு போகாமையே வெளியேறிட்டாங்க. இருந்த போதிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளம் வீரர்களுக்கான தேடலில் அந்த அணி இப்போ மும்முரமாக இருக்காங்க. அடுத்த ஐபிஎல் சீசனில் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அணி மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தணுன்றதில் மிக தெளிவாகவும் இருக்காங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கோடை வந்து சூப்பராகவே மாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நேற்று விளையாடும் போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் வந்து சூப்பரான மாற்றங்களை பண்ணியிருந்தாங்க. ஏன்னாக்கா இப்போதைக்கு இளம்பெயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதில் யாரெல்லாம் சிறப்பாக விளையாடுறாங்களோ அவங்கள அடுத்த சீசனுக்கு எடுத்துகிட்டு வரலாம்ன்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ரோஹித் சர்மா அவர்கள் பண்ணியிருந்தார். இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொல்லாட ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஏன் பொல்லாட ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னாக்கா ஒரே ஒரு பொல்லாட் இருந்தால் பத்தாது, அவரை மாதிரி ஒரு வீரரை வந்து நம்ம பேக்கப் பண்ணணும்ன்றதுக்காக தான் டீம் டேவிடை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஏழை தொகைக்கு எடுத்திருந்தாங்க. இருந்த போதிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து முதல் சில போட்டிகளில் பயன்படுத்தாமல் இருந்தாங்க. இருந்த போதிலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளே ஆஃப்ஸுக்கு போகாதுன்னு தெரிஞ்ச பிறகு எம்ஐ வந்து நிறைய வீரர்களுக்கு புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வராங்க. அந்த வரிசையில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீம் டேவிட் வந்து நேற்று மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது நடராஜன் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சோட திருப்பு முனியாகவே இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பை அணி வெற்றி கிட்டேயே போயிட்டாங்க. பட் இருந்த போதிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீம் டேவிட் அந்த ஓவரில் வந்து 3 சிக்ஸ் அடித்து அவுட் ஆகிருப்பார். இதை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனில் வந்து ரோஹித் சர்மா அவர்கள் என்ன பேசியிருந்தாருனாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இந்த முறை வந்து பிளே ஆஃப்ஸுக்கு வந்து எட்டலைன்றதுனால நிறைய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சோம், அதை தான் பண்ணோம். கண்டிப்பாக அதை வந்து டீம் டேவிட் அவர்கள் மிக சிறப்பாக பயன்படுத்திட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த ஒரு ஓவர் வந்து மிக சிறப்பான ஓவர், ஒருவேளை அவர் ரன் அவுட் ஆகாதுன்னு தான் இந்த மேட்சோட ரிசல்ட் வேறையாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இது போன்ற வந்து இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், கண்டிப்பாக அவங்கள யாரெல்லாம் சிறப்பாக விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்போம் இந்த மாதிரியும் அவர் பேசியிருந்தார். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பை அணி வெளியேறியிருந்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை துளி அளிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றைய போட்டியில் எப்படியும் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுதாங்க. ஒரு 3 ரன்களில் லாஸ் பண்ணுறதெல்லாம் தோல்வின்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளம் வீரர்களை கொடுத்தா அந்த அணி இவ்வளோ சிறப்பாக பண்ணுறதுன்றது வேற லெவலான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் டீம் டேவிடோட ஆட்டம் எப்படி இருக்குது, ரோஹித் சர்மாவோட இந்த பேட்டி எப்படி இருக்குன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.